ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். அண்ட் போன வீடியோக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அதே போல் மற்ற வீடியோலாம் நான் போடுவேன், அதுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 250 செக்மெண்ட் வண்டியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அவர் வேறு யாரும் இல்லை, கேடிஎம்மோட தாய்ப்பாலை குறித்து வாழ்ந்தவங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்க்வானாங்க. ஆக்சுவலி நான் ஹஸ்க்வானாவை நான் செல்ல பேராக ஹஸ்கின்னு கூப்பிடுவாங்க. ஹஸ்கிலே ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று ஸ்வாப்டிலின், விப்டிலின். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது விப்டிலின்ங்க. ஸ்போர்ட்டி நேக்கடு வேர்ஷன் பற்றி பார்க்க போகிறோங்க. இந்தியாவில் மட்டும் தாங்க 250 கேட்டகரி விட்டுக்கிறாங்க. இதுவே யூரோப்பு யூகே கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 400-700 சிசி டர்ட் பைக்ஸ் கூட இருக்குங்க. ஏன், ஒரு ஸ்கூட்டி டைப் மாடல் கூட இருக்குங்க. பட் இந்தியாவில் மட்டும் தாங்க 250 கேட்டகரி விட்டுருக்காங்க. அண்டு நம்ம ஹஸ்கி எவ்வளோ மைலேஜ் தராரு, எவ்வளோ டாப் ஸ்பீட் போகிறாரு, அண்ட் தென் நம்மளெல்லாம் கம்ஃபர்டபுளாக லாங் ரைட்லாம் போனால் நம்மளை கம்ஃபர்டபுளாக பார்த்துப்பாரா இல்லையா, அதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தாங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். From the bar train to a tour bus, still the same game except I'm pulling more sluts, more butts, more bucks, never giving more fucks. Did it my way, I'm never taking shortcuts. Raised in a town like, fool, who put you up on, huh? E40 Mac Dre is who I grew up on. I've been selling game, got you if you need a cue up on. You can check my resume, see every beat I threw up on. Smoking on grapes. ஹஸ்க்வானா விப்டிலின்ங்க. அண்டு இதோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா ஸ்வீடனுங்க. அண்ட் இது இன்ஜினோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 248.76 சிசி, சிங்கிள் சிலிண்டர் அண்டு 4-stroke வேல்யூ. அண்டு இதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா DOHC இன்ஜின், அப்படின்னா டபுள் கிராம் ஷாஃப்ட்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஜின் தாங்க இது. அண்ட் இதோட பெரிய லார்ஜ் ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா, இந்த ரேடியேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டு தரலைங்க. இந்த பஜாஜில் மட்டும் தாங்க எனக்கு போகிறது, எனக்கு தெரிஞ்ச வச்சுக்கும் பஜாஜ் மட்டும் தாங்க உங்களுக்கு ரேடியேட்டரில் கார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் நீங்கள் ரேடியேட்டருக்கு கார்டு போட்டால் ஓகே தான். நாங்கள் பிக் கியர் பாக்ஸுங்க இது. அண்டு இதில் சிப்பர் கட்ச் கொடுத்துருக்காங்க. சிப்பர் கட்ச் கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு நீங்கள் அடிக்கடி கியர் கட் பண்ணாதீங்க. ஏன்னா இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 32-35 தாங்க தருது. ஏன்னா நீங்கள் அடிக்கடி கீர் கட் பண்ணாலே உங்களுக்கு அதிலேயே பெட்ரோல் இழுக்கும். ஸோ அதனாலே நீங்கள் பெட்ரோலுக்காகவே நீங்கள் கொஞ்சம் சொத்து, அப்புறமா உங்கள் லேண்ட்லாம் விற்கிறமே வருங்க. அதனால தாங்க நான் சொல்கிறேன். யாராச்சும் நடுவில் இந்த முட்டா பசங்களாம் நடுவில் வந்தால் அந்த நேரத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் அந்த நேரத்தில் கூட உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா டூயல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க இதில் நம்மளுக்கு. அண்டு இந்த வண்டி என்ன சொல்லுவாங்கன்னா கேஃபே ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் இப்போ உட்காந்து காட்டுறேன். இது கேஃபே ரேஸ் எதுக்கு சொல்கிறாங்கன்னா, லைட்டாக ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் அக்ரெசிவாக உட்காந்துப்பாங்க. அக்ரெசிவாக உட்காந்து கொஞ்சம் லீன் பண்ணி அழகாக இப்படி லீன் பண்ணி உக்கிறதுக்காக தாங்க இது வந்து கேஃபேரேஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு இதுங்க. அண்டு இல்லை யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து WP அப்பாக்ஸ் யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே தாங்க, மோனோ சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்டு இதோட பில்லின சீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைனிங்கு, லீனாக இருக்கவங்க நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். பட் ஆனால் கொஞ்சம் சப்பியாக அழகாக இருக்கவங்களாம் கொஞ்சம் கஷ்டம் தாங்க. இதோட கெப்பாசிட்டி டேங்கோட லிட்டர் பார்த்தீங்கன்னா 9.5 லிட்டர்ஸ்ங்க. அண்டு இதில் எல்லாமே எல்இடி சுவிச்சஸ்ஸு, உங்களுக்கு எல்லாமே பார்த்தாலே எல்இடி தான். அண்ட் இதோட டயரோட செக்ஷன் பார்த்தீங்கன்னா ரியரில் வந்து 150/60 தராங்க. அண்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 110/70 தராங்க. அண்ட் இதோட டிஸ்கோட இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ தராங்கன்னா 320mm தராங்க. அண்டு பேக்கில் பார்த்தீங்கன்னா 230mm தராங்க. டார்க் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட டார்க் பார்த்தீங்கன்னா 24 Nm வருது. அண்ட் இதோட வண்டியோட பவர் பார்த்தீங்கன்னா 31 HP வருதுங்க. அண்ட் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 143mm தாங்க வருது. நீங்கள் கிரவுண்ட் கிளியரன்ஸு பற்றி பயப்படே தேவையில்ல. ஏன்னா நீங்கள் வந்து ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்ற சொல்ல நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஏற்றி இறக்குறாதீங்க. ஓரளவுக்கு க்ராஸாக இப்படி ஏற்றி இறக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து அடி வாங்காதுங்க. அண்ட் இதோட வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா வித்தவுட் பெட்ரோல் நான் சொல்கிறேன், வித்தவுட் பெட்ரோல் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 153 kg வருதுங்க டோட்டலாக, சரிங்களா. அண்ட் இதோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 144 வருது. அண்ட் உங்கள் குழந்தைய நீங்கள் கதரை விட்டே ஆகணும் அப்படின்னீங்கன்னா அழகாக ஒரு 165 170 போவுங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 232 வருது உங்களுக்கு. அண்ட் இதில் வந்து செக்மெண்ட் என்னென்ன செக்மெண்ட் இருக்குன்னா டாமினோ 250 இருக்குது, அண்ட் டியூப் 250 இருக்குங்க. அண்ட் இதில் ரொம்ப ப்ரைஸ் இது பார்த்தீங்கன்னா டியூப் 250 தாங்க. அண்ட் இதில் டாமினார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180 வருதுங்க. உங்களுக்கு வந்து யூனிக்காக ஒரு கிளாசிக்காக ஒரு வேறு லெவலில் நேம் வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக நீங்கள் இந்த வண்டி சூஸ் பண்ணிக்கலாங்க. அண்டு நம்ம வந்து இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸாஸ்டோட சவுண்டு பார்க்க போகிறோங்க. பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கனாலே ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக அழகாக உங்களுக்கு அந்த சவுண்டும் சூப்பராகவும் இருக்குங்க.
கைஸ் இதோட சாய்வு பார்த்தீங்கனாலே வேற லெவலில் இருக்குது கைஸ். இப்போ நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கஷ்டம் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்ஜின் இண்டிகேஷன் இருக்குது, உங்கள் வந்து கீர் இண்டிகேஷன் இருக்குது, அண்ட் தென் உங்களுக்கு ஏபிஎஸ்ஸோட இண்டிகேஷனும் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃபியூல் இண்டிகேஷன், உங்கள் கீர் சேஞ்ச் பண்ணுவீங்க தெரியுமா அப்போ அந்த இண்டிகேஷன் கூட இருக்குங்க. அண்ட் தென் உங்களுக்கு சூப்பர் மோடு கூட இருக்குங்க. எதுக்கு சூப்பர் மோடுனா உங்களுக்கு வந்து அந்த ஏபிஎஸ் வந்து டிசேபிள் பண்ணுறதுக்காக தான் இந்த சூப்பர் மோடு. ஏன்னா உங்கள் குழந்தைய வச்சு சும்மா வேறு லெவலில் ட்ரிஃப்ட் பண்ணி விளாட்லாங்க, அதுக்காக தான் இந்த சூப்பர் மோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்னு, அப்புறம் இண்டிகேட்டரு, அப்புறம் உங்களுக்கு லைட்டு, அப்புறம் பாஸ் லைட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கில் சுவிட்சு அண்ட் தென் இன்ஜின் ஸ்டார்ட்டுங்க. இதுக்கு கிக்கர்லாம் கிடையாது, ஒன்லி செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும்தாங்க இந்த வண்டிக்கு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த வண்டி பற்றி தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நான் அதுக்கு வந்து நான் ஏற்றபடி நான் உங்களுக்கு ஏற்றபடி நான் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போடுவேன். அண்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதாங்க. பை ஏகே தமிழ் லாக்ஸ்.